சீமை கருவேல மரங்களால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கும் வகையில் அவற்றை முற்றிலும் அகற்ற வேண்டும் என பல்வேறு அமைப்புகளால் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. உயர்நீதிமன்றமும் அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. ஆனால் அந்த சீமை கருவேல மரங்களே பலருக்கு வாழ்வாதாரமாகவும் உள்ளதை பார்க்க முடிகிறது. விவசாயம் முடிஞ்ச ஜனவரி மாதமே இந்த தொழிலை ஆரம்பிச்சிருவோம். பெறவெட்டு தொழில் குறைஞ்சபட்சம் இங்கே இந்த ஏரியானா எல்லா ஊர்லேயுமே இந்த ஏரியாவில் அதிகபட்சமாக ஒரு கிராமத்து எல்லா கிராமத்தாளுக்கு பூரா அந்த கருவை தான் வெட்டிக்கிருக்கோம். ஆமாம், எங்களுக்கு இது கடைசி காலத்தில் எங்களுக்கு இது ஒரு நல்ல வருமானத்துக்குரிய, அதாவது விவசாயத்துக்கோ மற்ற எதுக்குமே எங்களுக்கு காட்டு, அதாவது மற்ற தொழில்களாக இங்கே அதிகபட்சமாக இல்லை. அதாவது இந்த காட்டுக்கருவை தவிர எங்களுக்கு மற்ற வருமானங்கிறது எதுவுமே இல்லை. இது நாங்கள் விவசாயம் முடிஞ்சதுமே இந்த தொழிலை ஆரம்பித்து நாங்கள் சிறுக குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் வெட்டுவோம். அப்புறம் வெட்டி அதை நாங்கள் சேமித்து வச்சு அந்த நல்ல டயத்தில் போடுவோம். இது எங்களுக்கு எல்லா குடும்பத்துக்கும் இதே தொழில், வேறு எங்களுக்கு பக்க சைடு பலன் வருமானம் வந்து எங்களுக்கு எதுவுமே இல்லை. இதுதான் எங்களுக்கு வருமானம். நாங்கள் இதில் இந்த யாதி புகை இல்லை அது டிபி யாதி வருதுன்னு சொன்னாங்க. எந்த யாதி இருந்தாலும் பரவாயில்ல, இதுதான் எங்களுக்கு விவசாயம்னு சொல்லி நாங்கள் இதைத்தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதால் சிட்டி எங்களுக்கு ரொம்ப பாவிக்குது. புகச்ச வருது, இருமல் வருது, மண்டையடி தலையடி வருது. இதால் கறிச்சி கறியும் சப்பமாக விளையா இருந்துச்சு, இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் கொஞ்சம் இயற்கையாக இருக்குது. இந்த மூட்டை திடீர்னு வந்துருச்சுன்னு சொன்னால் உள்ளே ஆளை இறக்கிடும், கால் வந்துடும், கை வந்துடும். அப்படிலாம் ஒரு ஏரியாவில் ஆள் இறந்து வச்சுன்னு சொல்லி எங்கள்கிட்ட காதில் கேட்டால் நாங்கள் சரி எப்படி இருந்தாலும் வரட்டும்னு சொல்லி நாங்கள் இது தான் தொழிலாக ஆரம்பிச்சுருக்கோம். கொஞ்சம் கவனமாக பார்க்கலன்னா இதில் உயிர் ஆபத்தாக போயிடும். இந்த மூட்டை வந்து 600 ரூபா 700 ரூபா 800 ரூபா இப்போ 1000 ரூபாயாக இருக்குது. அதோட நிற்கி கட்டக்கறிண்டா 1200, இந்த சிப்பி கறிண்டா 1000, அதோட நிற்கிது கூட போகலை. நான் ஆம்பளை இலக்கணு கத்திக்கம் போச்சு, நாங்கள் வெட்டணும் கருவால் வச்சு வெட்டி கரணை 3 கரணையாக போட்டு அதை ஏற்றி அவங்களுக்கு வண்டி காசு 2000 3000 வரும். 4 வடையை பிடிச்சி கொண்டாந்து ஏற்றியாந்து போடுவோம். ஏற்றியாந்து இப்போ 350 ரூபா பொம்பளைக்கு, ஆம்பளைக்கு 500. அதை கஷ்டப்பட்டு கொண்டாந்து அடுக்கமுன்னா ரொம்ப நாள் செல்லும் காசு. ஒரு 20000 போட்டால் 20000 30000 40000 போகும். நாங்களுக்கு ஒரு 2000 3000 கிடைக்கும். அதை வச்சு நாங்கள் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து கடந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சீமைக்கருவேல அதிக அளவு இருந்துச்சு. அதுக்கு பிறகு வந்து தன்னாளர் வழக்கு தொடுத்தது, அப்புறம் நீதிமன்ற உத்தரவு, அப்புறம் அது அரசு அதிகாரிகளுடைய துரித நடவடிக்கை வந்துட்டு பெரும்பான்மையான கருவேல மரங்களை வந்து நாங்கள் ராமநாதபுரம் அகற்றிட்டோம். தன்னார்வலமும் இறங்கி அவங்க பட்டாளங்களில் உள்ளவர்களை அவங்களே அகற்றினாங்க. அதனால் வந்து கடந்த ஒரு 2-3 வருஷமாக நல்லா இப்போ மழை பெய்யுது. அதில் மழை பெஞ்சாலும் நமக்கு வந்து விவசாயங்கள் வந்து இந்த ஓரளவுக்கு நல்லா, அதாவது நல்லா இல்லாட்டாலுமே ஒரு மீடியமாக அந்த விவசாயம் அந்தளவுக்கு வருது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கருவேல மரங்கள் அரசாங்கம் வந்து இந்த இன்சூரன்ஸ் இதெல்லாம் தரதை கட்டிலே பண்ணாங்க. இப்போ 1 வருஷத்துலேயே கொடுத்துட்றாங்க. அதனால் வந்து கருவேல மரத்தை யாரும் எந்த விவசாயி அந்த நிலத்தில் வைக்கிறது கிடையாது. அது உடனடியாக வந்து அதை அகற்றி அதை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் என்னமோ மழை பெய்தோன்னு தெரில. இன்னுமே இருக்கிற இந்த கருவேல மரம் அகற்றணும், அதான் எங்களுடைய சமூகங்களோட கோரிக்கைனா தான். இருந்தாலும் வந்துட்டு ராமநாதபுரத்தில் வேறு வழியும் இல்லாமல் விவசாயிகள் வந்து விவசாய நிலங்களுக்கு வந்து செலவழித்து அது அதிகமான நமக்கு லாபமும் கிடைக்கல, நஷ்டமாக சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா கருவேலையும் போட்டுறாங்க. அந்த விவசாய நிலங்களை வந்து கருவப்பத்தை போட்டுறாங்க. அது 1-2 வருஷத்தில் அது கருவு பெருசாகிடும். அதை வெட்டி வேறு வேலை வாய்ப்பு இல்லாத காரணத்தாலும் அந்த கருவி மரங்கள் வந்து எங்கள் பகுதியில் வந்து ரொம்ப ஒரு வறட்சியான மாவட்டம், வறட்சியான பகுதி, கடலாடி பகுதி ரொம்ப வறட்சியான பகுதி. அதில் அந்த கருவேல மரத்தை வச்சு தான் ஓரளவுக்கு வந்து வாழக்கூடிய வாழ்வாதாரம் இருக்குது ஓரளவுக்கு அது இப்போ இருக்கிற சூழ்நிலையில். அதனால் அரசாங்கம் வந்து இந்த கருவேல அகற்றவும் செய்யணும், விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும். எங்களுக்கு வந்து வானம் பார்த்த பூமி, அதனால் வந்து இந்த வருகிற இந்த ஆறு வந்து ஆறுகளை வந்து எங்களுக்கு திருப்பி கல்லாடி பக்கம் விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் விவசாயம் நல்லபடி எல்லோரும் பண்ணுவாங்க. அதே எங்களுடைய கோரிக்கை. சீமை கருவேல மரங்களால் மண்ணிற்கு மட்டுமல்ல அவற்றால் வருவாய் பெறும் தொழிலாளர்களுக்கும் பாதிப்புள்ளது. ஆனால் மாற்று தொழில் இல்லாததால் உயிராபத்தையும் மீறி தொடர்வதாக சொல்கிறார்கள் கறி மூட்டம் போடும் தொழிலாளர்கள்.